மாறி வரும் சூழலுக்கும் உருவாகும் சவாலுக்கும் ஏற்ற வகையில் உயர்கல்வியும் தொழில்நுட்ப கல்வியும் மாற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் நிதியுதவியுடன் இயங்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் இயக்குநர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடிய பிரதமர், மாணவர்களின் தேவைக்கேற்ப நெகிழ்வான தடையற்ற கற்றல் வாய்ப்புகளை வழங்கும் வகையிலான கல்வி மாதிரிகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வரும் பத்தாண்டுகளை இந்தியாவின் பத்தாண்டுகளாக மாற்றும் வகையில் நமது தொழில்நுட்பங்களும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்களும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நிலையை எட்ட நிறுவனங்கள் தங்களை மறுமதிப்பீடு செய்து கொண்டு புதுமையான மாற்று மாதிரிகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நான்காவது தொழில் புரட்சியை மனதில் வைத்து இளைஞர்கள் தொடர்ந்து மாற்றங்களை உருவாக்கும் வகையில் அவர்களை நாட்டின் உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தயார்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த சில ஆண்டுகளாக உயர்கல்வியில் மாணவர்கள் பதிவு விகிதத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை பாராட்டிய அவர், உயர்கல்வியில் டிஜிட்டல் மயமாக்கம் அவசியம் என வலியுறுத்தினார். குறைந்த கட்டணத்தில் தரமான உயர்கல்வியை அணுகும் வகையில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்ட பிரதமர், இந்த வகையில் கல்வி நிறுவனங்கள் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை பாராட்டினார். நாடு 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது இந்தியாவின் கனவுகளும் விருப்பங்களும் தற்சார்பு இந்தியா இயக்கத்தை பிரதிபலிக்கும் என்று குறிப்பிட்டார். உயர்கல்வி நிறுவனங்களில் உயர்தரத்துடன் கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டியது முக்கியம் என்று தெரிவித்த பிரதமர், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் உதவி ஆகியவை சாதாரண மனிதனையும் சென்றடையும் வகையில் அது இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிறுவனங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இயக்குநர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். புதிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதற்கிடையே இந்த நிகழ்ச்சியில் சென்னையில் இருந்து பிரதமருடன் கலந்துரையாடிய சென்னை ஐஐடி இயக்குநர் பாஸ்கர் ராமமூர்த்தி கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் வகையில் சென்னை ஐஐடியின் அளப்பரிய பங்கு பணியை பற்றி விளக்கினார். 5G i100 ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலிருந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட் அக்செப்ட் ஆயிருக்கு ஐடியூல. இது வந்து பாரதத்தோட ரூரல் ஏரியாஸ்க்கு 5G கவரேஜ் இம்ப்ரூவ்டாக கொடுக்கும் கம்பேர்ட் டு நார்மல் 5G ஸ்டாண்டர்ட். வேற எந்த விஷயத்துலையும் அந்த 5G ஸ்டாண்டர்டோட குறைவு இல்லை, எல்லாம் அதோட சேர்ந்து ஒர்க் பண்றது தான். ஆனால் ரூரல் ஏரியாஸ்க்கு பெட்டர் கவரேஜ் கொடுக்கும். இதை பத்தி இது நிறைய எல்லா ஐஐடிஸ் ஐஎஸ்சி எல்லாம் சேர்ந்து செஞ்சது. இது ஐஐடி மெட்ராஸ் மாத்திரம் இல்லை, நாங்கள் தான் அதில் லீட் எஃபர்ட். இதை பத்தியும் சொன்னோம். அப்புறம் ஐஐடி மெட்ராஸ்ல இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் வந்தப்புறம் அந்த அதுக்கு அந்த இதில் கொடுக்குறவங்க நிதியில எப்படி அதை வச்சு நிறைய கட்டிங் எட்ஜ் இப்போ உலகத்தில் நடக்கிற இம்பார்ட்டண்ட் ரிசர்ச் ஏரியாஸில் மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் இது என்இபியில் அதுவும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அதுவும் இருக்குது. அதை எப்படி நாங்கள் இங்கே தொடங்கியிருக்கிறோம், ஒரு 20 ஏரியாவில் தொடங்கியிருக்கிறோங்கிறதையும் கொஞ்சம் எடுத்து காட்டணும்.